அம்மா அந்த பொம்மையை என் கூடவே எடுத்துட்டு போணும். அப்ப ஒன்னு பண்ணலாம். நம்ம டெல்லி போகும்போது அம்மா உனக்கு சேம் பொம்மையை வாங்கி தரேன். ஓ நோ அம்மா. குக்கி ராக்கி மாதிரி யாராலயும் இருக்க முடியாது. Excuse me. Yes ma'am. அந்த பொம்மையை கொஞ்சம் காட்டுங்க. Yeah, sure. பிரக்யா, ஹே, கம் ஆன், ஓ மை காட், இது நீதானா? நான் ஏதோ ஹோஷியாக்பூர்ல டீச்சரா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ இங்க எப்படி? ஷிஃப்ட் ஆகி வந்துட்டியா இல்ல யாரையாவது பார்க்க வந்திருக்கியா? இல்ல, ஆக்சுவலி ஐ அம் சாரி, நானே ரொம்ப பேசிட்டே இருக்கேன். சரி விடு, நீ எதுக்காக வந்திருந்தாலும் நான் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, பிராச்சி எங்க? ஆக்சுவலி பிராச்சியும் சஹானாவும் டெல்லியில தான் இருக்காங்க. அவங்க படிப்புக்காக தான் நான் இங்க வர வேண்டியதா போச்சு. அவங்க விருப்பம்தான் இது. கூடவே நானும் வந்துட்டேன். அது ரொம்ப நல்ல விஷயம்தான். டெல்லி மாதிரி இடத்துல நம்ம பசங்களை தனியா விடுறது நல்ல விஷயம் இல்லப்பா. அது சரி, இங்க எங்க நீ வீடு எடுத்து தங்கியிருக்க? ஆக்சுவலி நான் டெல்லி வந்தல்ல அப்போ. பிரக்யா, நான் இப்பவே 10th ஃப்ளோர்ல இருந்து குதிக்க கூட தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு தேவை ஒரு செல்ஃபி. இப்பதானே சந்திச்சோம். அதுக்குள்ள நான் உன்னை பத்தி சொல்லல, நான் வேற ஒருத்தர பத்தி சொல்லிட்டு இருக்கேன். உன் கூட எடுத்த செல்ஃபி தான் என்கிட்ட நிறைய இருக்கே. அப்ப வேற யாரு? அடையாளம் தெரியுதா? மேரா சார். யாரு? சரி நீ இங்க இரு, நான் இதோ வந்துடுறேன். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன், நான் செல்ஃபி எடுத்துட்டு. ஓகே, இங்க இரு. ஹலோ சார். ஹலோ. Myself Kammu, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? Yeah, of course. Thank you. சார், இன்னொரு ஃபேவர் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ இங்க எங்க போனா? அவ இங்க தானே இருந்தா? அவ கூட நீங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் சார். அவ கேட்க மாட்டா, அவளும் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். என்ன விட பெரிய ஃபேன் சார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்க ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களோட பாட்டை தான் விரும்பி பாடுவாங்க. அண்ணா, அவ மட்டும் என்னன்னா எப்போதுமே நீங்க பாடாத பாட்டை தான் அவ விரும்பி பாடிட்டு இருப்பா. ஆனா நான் ஒரு பாட்டு பெர்ஃபார்மே பண்ணலனா அந்த பாட்டை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அத பத்தி நான் நிறைய அவ கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அவ சரியான பதில எனக்கு சொன்னதே இல்ல சார். கொஞ்சம் நீங்களே வந்து கேளுங்களே சார். அம்மா, உங்க ஃப்ரெண்ட் எங்க? அதோ அங்க தான் இருக்கா, டாய் ஷாப்ல. வாங்க சார், வந்து அவளை மீட் பண்ணுங்களே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. எங்க போயிட்டா? இங்க தான் இருந்தா. ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே அது நீங்க என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த குக்கி எனக்கு திரும்ப வேணும். உனக்கு நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரியல. பட் ஐ அம் ஹாப்பி. ஆனா என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணீங்கல்ல, பாருங்க இப்போ உங்க வலி குறைஞ்சிரும். பிரக்யா, சொல்லுங்கண்ணே. இந்த மாயா உங்களுக்கு பாரம் ஆயிட்டாலா என்ன? என்ன சொல்றீங்க நீங்க? பார்த்ததை தான் சொல்றேன். உங்க புள்ள மேல ஏதாவது அக்கறை இருக்கா? எங்களுக்கு அக்கறை இல்லையா? எங்களுடைய ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, நாங்க உயிர் வாடுறதே அவளுக்காக தான். பிராய்ச்சி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த பிராய்ச்சியால தான் மாயாவுக்கும் எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு தெரியும்ல. இவ இந்த கல்யாணத்துக்கு பெரிய தடையா இருக்க போறா பாரு.
ஆனா அண்ணா நாங்க என்ன பண்ணணும்? என்ன பண்றதுன்னு அதையும் நான் தான் சொல்லணுமா? உங்களுக்கு நல்லா தெரியும் மாயாவுக்கு பிராய்ச்சிய கண்டாலே பிடிக்காதுன்னு. அது மட்டும் இல்லாம பிராய்ச்சிக்கு மாயாவும் ரன்வீரும் ஒண்ணு சேர்த்து பிடிக்கல. அதான் அவன் ரன்வீர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அவன் மனசை மாத்துறதுக்காக. அண்ணா இப்போ மாயாவோட சங்கீத் ஃபங்க்ஷன், அந்த பிராச்சி ரன்வீரோட ஃப்ரெண்டு, அப்படி இருக்கும்போது எப்படி தடுக்க முடியும்? நான் தடுக்கலாம் சொல்லல, புரிய வைக்க சொல்றேன். அவளுக்கு புரிய வை. இங்க பாருமா, இனிமேலும் நீ மாயாவுக்கோ ரன்வீருக்கோ இடையில வந்தனா அப்புறம் உனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. சரி, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். முதல்ல அன்பா சொல்லி பாரு, அவ புரிஞ்சிக்கிட்டா நல்லது. அப்படி அவ புரிஞ்சிக்கலனா என்கிட்ட சொல்ல. அதுக்கு அப்புறம் நான் என் ஸ்டைல்ல புரிய வைக்கிறேன். ம், சரிங்க அண்ணா. சரி போ. இது ரன்வீர். ஹாய். 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 தேங்க் காட். ரஜினி வந்துட்டே இதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீ என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? ஐ மீன் பிராச்சி வந்துட்டா இதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இவளே பாத்துப்பா. பாத்து பார்த்தானே. எதை பாத்துக்க சொல்றே? முன்னாடி நின்னுட்டு ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கே, தெரியல உனக்கு? அதுதான் பாத்துக்கணும். 1 செகண்ட், 1 செகண்ட். நீ வேற மொழியில பேசல, தமிழ்ல தான் பேசுற. ஆனாலும் பாரு எவ்வளவு கன்ஃபியூஷன். இப்படி எல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியுமா? மனசுல ஒண்ணு இருக்கும், புத்தியில வேற ஒண்ணு இருக்கும். வேற ஏதாவது யோசிப்பீங்க? அப்போ ரன்வீர் மைண்ட்ல என்ன இருக்கு? வேற என்ன டென்ஷன்? அப்ப மனசுல அத அவ சொல்லல. அப்படி என்ன சொல்லல? அத முன்னாடி நிக்கறாளே. இப்ப நீ என்னடி பேசிட்டு இருக்க? அதுதான் ஒண்ணும் புரியல. ஆமா ஆமா, நான் பேசுறதே எங்க புரிய போது? இல்ல ரன்வீர், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் கிளம்பிரவும் பாத்துக்கோ. மேடம் மேடம் மேடம், நீரு நீரு. ஏமா நீ கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ். பிராச்சி மேல ரொம்ப தான் அக்கறை. அக்கறையும் இல்ல சக்கறையும் இல்ல. அப்புறம் பிராச்சி பாத்துக்கு கிளம்பி போயிட்டானா, இந்த பிரச்சனை யார் தீக்கிறது? இவ இருந்தாதான் பிரச்சனை சரியாகும், ரைட்? ஆமா ஆமா, எல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும். சரிதான் நீ சொல்றது? பிராச்சி பிராச்சி, இல்ல இல்ல இல்ல, சாரி 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 சாரி. பட் பிராச்சி, என்னடா, நான் ரன்வீர் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். என்ன கம்ப்ளைன்ட்? யார பத்தி கம்ப்ளைன்ட்? அட, ரன்வீர் பத்தி ரன்வீர் கிட்ட கம்ப்ளைன்ட். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு உன்னால நாங்க எதெல்லாம் அனுபவிச்சோம்னு? என்னால அப்படி என்ன அனுபவிச்சீங்க, என்னன்னு சொல்லுங்க. உனக்காக தானே நாங்க ராகுல் வீட்டுக்குள்ள போனோம். அப்புறம் வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே அங்க சுத்தமா சத்தமே இல்ல, அமைதியா இருந்தது, இருட்ட வர இருந்தது. நான் அப்படியே கால் எடுத்து வச்சப்போ அங்க கீழே தேவையில்லாததெல்லாம் கிடந்தது. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னன்னா, மறுபடியும் நான் ஸ்டெப் எடுத்து வச்சப்போ பின்னாடில இருந்து யாரோ வந்தாங்க. வேற யாரும் இல்ல, அது ராகுல் தான். ராகுல் தான் வந்தான். ஆமா ஆமா, பாத்ரூம்ல இருந்து ராகுல் வந்தான். பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே அவ அப்படியே கத்தி எடுத்துட்டான். அதை பார்த்த உடனே அவ எங்களை தான் கொலை பண்ண போறானோ நாங்க நினைச்சோம். அப்புறம் என்ன, எங்க சித்தி தான் கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டாங்க. அதனாலதான் நாங்க ஒண்ணும் ஆகாம தப்பிச்சுட்டு வந்தோம். ஒண்ணும் நீ நல்லா இருக்கல. டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் சுமாரு. பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கா. நானே சொல்றேன், அந்த அளவுக்கு எதுவும் நடக்கல. நாங்க திடீர்னு ராகுல் வீட்டுக்கு போய் நின்னோட பயப்படுறது இயல்பு தானே? அவனை யாரோ அடிக்க வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உண்மையிலேயே ஒண்ணும் தேவையில்ல. நீ பேசாத நானே சொல்றேன். அப்படி அவன் பயந்ததுனால செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அங்க இருந்த கத்தியை கையில எடுத்துக்கிட்டான். இதுதான் அங்க நடந்தது. இவன் ரொம்ப ஓவர் பில்டப் பண்றான். ஆனா டோன்ட் வரி, ராகுல் எப்படியோ ஒத்துக்கிட்டான்ல, அவன் வந்துகிட்டு இருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான், எவ்வளவு நேரம் ஆகும் வரத்துக்கு? ராஜி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. வா என் கூட வா. என்னன்னு கேக்குற? பிராச்சி நீ தனியா? நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன பேசுறாங்கன்னு போய் தான் பாக்குறேனே. டோன்ட் வரி, நான் வந்துடுறேன். நானும் கூட வரட்டுமா? வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ தப்பாவே ஃபீல் ஆகுது. சித்தி இங்க கண்டிப்பா இருந்திருக்கணும். நீ ஒண்ணும் பயப்படாத, எதுவும் ஆகாது.
சொல்லுங்க, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா, நாம ரெண்டு பேரும் தான் இதுவரைக்கும் பேசிக்கிட்டதே இல்லையே. என்ன பேச போறீங்க? அதான் உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ரன்வீரையும் அவன் ஃபேமிலியையும் எத்தனை நாள் உனக்கு தெரியும்? கொஞ்ச நாளா தெரியும். அத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? அவங்கள எப்படி தெரியும் உனக்கு? அவங்க எப்படி உனக்கு பழக்கமானாங்க? ஃபேமிலிய டைரக்டா தெரியாது, இன்னொருத்தர் மூலமா தெரியும். அதோட நானும் ரன்வீர் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். இத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? ரன்வீர் மாயாவோட கல்யாணத்தை எதுக்கு நீ தடுக்க பாக்குற? அப்படி அப்படியே எதுவும் இல்ல. அப்படித்தான் நடக்குது. என்கிட்ட நீ போய் சொல்லாத. மாயா ரன்வீர் சம்பந்தத்தை பத்தி நீ என்ன யோசிக்கிற, என்ன பண்ண நினைக்கிறேன்னு மாயா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. இத பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு நீ பதில் சொல்லு. ரெண்டு விஷயங்கள் தான் நடக்கும். प्लीज இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நடத்தாதீங்க. இதனால ரன்வீரும் சந்தோஷமா இருக்க மாட்டான், மாயாவும் சந்தோஷமா இருக்க மாட்டான். உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா யார் யாரெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு? யாரும் கேட்கல. கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த உண்மையை யாருக்கிட்டயாவது சொல்லிதான் ஆகணும். நீ ரொம்ப பேசுற. அதுவும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்ல, யார் முன்னாடி என்ன பேசுறோன்னு. உனக்கு மேபி மாயாவோட அப்பாவோட பவர் என்னன்னு புரியாம இருக்கலாம். அவர் எவ்வளவு மோசமான ஆளுன்னு உனக்கு தெரியுமா? அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு. இத முதல்ல நீ உன் மண்டையில ஏத்திட்டு பேசு. இத பார், நான் உனக்கு நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே ரன்வீர் உன் கூட நெருக்கமா இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரன்வீரை விட்டு நீ விலகி போ. அவனை விட்டு தூரமா விலகிற, புரிஞ்சுதா உனக்கு? நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. உன்கிட்ட நான் இதை கேட்கல, உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லன்னா நான் உன்னோட அம்மாவை பார்த்து பேச வேண்டியிருக்கும். அவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவும் உன்கிட்ட இதையே தான் சொல்லுவாங்க. என்ன நான் உன்கிட்ட சொன்னேனோ அதை. என்னையே எதிர்த்து பேசுறியா? ஆனா நீ உன்னோட அம்மாவை எதிர்த்து பேச மாட்டேல. அப்படி எங்க அம்மா கிட்ட என்ன காரணத்தை சொல்ல போறீங்க? அதை நான் உங்க அம்மா கிட்டயே சொல்லிக்கிறேன். அந்த விஷயத்த அப்ப கேட்டுக்கோ. இல்ல, முதல்ல நீங்க என்கிட்ட சொல்லுங்க. உங்க அம்மா கூட நான் பேசுறதுக்கு அரேஞ்ச் பண்ணு. நீங்க எப்படிங்க? அது நான் அப்படியே சும்மா வந்தேன். சொல்லுங்க என்ன சரிப்பா? இல்ல நீ பேசு. நீங்க பேசுங்க. அட இல்ல நீ பேசு. நீ பேசினதா சரியா இருக்கும். நீ பேசு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால என்கிட்ட யூஸ் பண்ணாதீங்க. ஒழுங்கா பேசுங்க. ஆனா நான் பேச ஆரம்பிச்சனா அப்புறம் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ண? நீங்க என்ன? நான் ரொம்ப கோவமா இருக்கேன் உங்க மேல. நான் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சனா அப்புறம் உங்களால தாங்க முடியாது. நீ இவ்வளவு கோவமா இருக்க? What is the reason? You angry? நல்லா இருக்க கோவம் எனக்கு தான் வர்றோம். ஒரே ஊர்ல இருந்துகிட்டு பார்க்கவும் முடியல, ஹோலியும் கொண்டாட முடியல. ஏன்? Why? உங்களுக்கு என்னன்னா ஹோலி கொண்டாட முடியலன்னு வருத்தப்படுறீங்க, விட்டா வேலண்டைன்ஸ் டேவும் கொண்டாட முடியலன்னு வருத்தப்படுவீங்க போல. நேர்ல தான் பார்க்க முடியல, சரி பரவாயில்ல. ஒரு ஃபோன், உங்களால ஃபோன்ல பேச முடியாதா? ஃபோன் ஏன் பண்ணல? ஃபோன் என்ன, ஞாபகமே இல்லையா உங்களுக்கு? அப்ப எதுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. நீங்க தான என்ன கேஃபேல மீட் பண்ணலாம் கூப்பிட்டீங்க. அந்த நாள் மட்டும் ஞாபகப்படுத்தாத. ஐயோ, அது ஏன் ஞாபகப்படுத்த கூடாது? நான் அந்த நாளை பத்தி தான் பேசுவேன். ஏனா அன்னைக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? அதுக்கு அதுக்கா அதுக்கு? ஓ, நீ ஃபோன் பண்ண எனக்கு? நானே உனக்கு அவ்ளோ கால் பண்ண, நீ எனக்கு ரிப்ளைவே பண்ணல. நான் ஏதாவது உன்ன சொன்னா? ஏதாவது சொன்னா? போய் சொல்றீங்க நீங்க. நான் போய் சொல்றேனா? எனக்கு எந்த ஃபோனும் வரல. நான் ஃபோன் பண்ணலையா? நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு கால் வந்திருக்கும். ஆனா எனக்கு ஒரு கால் கூட வரல. இதே விஷயத்தை என்னால திருப்பி சொல்ல முடியும். நீதான் போய் சொல்றேன்னு. நீதான் போய் சொல்ற. உண்மையவே எனக்கு கால் பண்ணிருந்தா ஒரு காலாவது வந்திருக்கல. ஒரு மிஸ்டு கால் கூட வரல எனக்கு. நாட் ஈவன் ஒன். இங்க பாரு பிரக்யா, நான் சொல்றத கேளு. பின்னாடி போங்க. நான் கிஸ் பண்ணவ பக்கத்துல வரேன். பேசணும் உன்கிட்ட. பின்னாடி போங்க. நீ மூலையில போய் நிக்கிற, நடுவுல வா. நான் பேசுறத கொஞ்சம் கேளு. நான் கேட்க மாட்டேன். சரி, நீ கேட்க வேண்டாம், நீயாவது பேசு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? Why I have to lie to you? எனக்கு என்ன உன பயமா? கொஞ்சம் பயப்படுவேன், ஆனா போய் சொல்ற அளவுக்கு எல்லாம் பயப்படுறது இல்ல. இல்ல, யாராவது என்கிட்ட வந்து உன்கிட்ட போய் சொல்ல சொல்லி சொல்றாங்களா, அதுக்காக நான் சொல்லுவனா? இல்ல இல்ல, ஏன் நான் போய் சொல்லணும்? Give me a small reason. நான் பேச மாட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க ஏமேல கோவமா இருக்கீங்களா இல்லையான்னு கூட. கோவத்துல தான் நீங்க கால் பண்ணலையா இல்ல வேற ஏதாவதான்னு? அப்படினா? அப்படினா நீங்க ஏன் ஏமேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். ஆனா அந்த காரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. புரியுதா? என்னால இனிமேல இங்க இருக்க முடியாது. நான் கீழ போறேன். ஏய், எவ்வளவு நான் போற விடுங்க. கிடைச்சிருக்க யாரும் இல்ல, கேமராவும் இல்ல. நீ என்ன இப்படி பண்ற? எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. பேச விருப்பம் இல்லையா? எனக்கு கீழ போணும். எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. நீங்க எதுவும் பண்ண வேணாம் எனக்கு.
இந்த லிஃப்ட் ஏன் கீழே போக மாட்டீங்க? என்ன நீ எதுவும் பண்ண மாட்டேங்கற? எனக்கு கீழே போணும் 4th floor. இது ஏன் 5th floor லே நிக்குதா? நீ என்ன கிஸ் பண்ண மாட்டேங்கற? கிஸ் பண்ண தன்னால 4th floor ல போய் நிக்கும். என்ன? நீ தான் ஏன் பேச்சே கேட்கவே மாட்டேங்கற? எல்லா பட்டனையும் அமுக்கி வச்சிருக்க. ஒரு தடவை என்ன கிஸ் பண்ணு. இது என்ன? ஏய். நின்னுடுச்சா? கிஸ் பண்ணதனாலயா? இத பாருங்க நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க என்ன செய்ய விரும்பறீங்கன்னு எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. நீ ஒரு சாதாரண பொண்ணு. ஆனா ஏன் பொண்ணு மாயா? அவ தசரத் சௌபேவோட பொண்ணு. நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவ. என்னோட பொண்ணு politcal ஃபேமிலிய சேர்ந்தவ. உனக்கு எங்களோட பவர் பத்தி தெரியாம இருக்கலாம். மாயாவோட அப்பா மாயாவோட பெரியப்பா ரெண்டு பேர் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்க. நேத்து மால்ல பாத்தியா அந்த பொண்ணு? அவளோட பேர் என்ன? ரோஷினி. அவ பைத்தியங்கிறதுனால பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகல. மாயாவோட அப்பா விருப்பப்பட்டதுனால அதான் அவ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கா. அது மட்டும் இல்ல, மாயாவோட அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஆண்டி, ஒருவேளை நீங்க எனக்கு மாயாவோட அப்பா ஒரு மோசமான பேர் வழின்னு புரிய வைக்க முயற்சி பண்றீங்கன்னா வேண்டாம் விடுங்க. ஏன்னா அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு. மனசாட்சியே இல்லாதவர் அப்படி இருந்திருந்தா அன்பு பாசத்தை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அன்புனா என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் போய் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றதெல்லாம் ஐ எம் சாரி. என்னாலலாம் அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நீங்க அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னாலலாம் பேச முடியாது. இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க உங்க ஃபேமிலி என்ன நெருங்க விடாதீங்க. நான் என் ஃபேமிலிய உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேன். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இதுல எங்க அம்மாவை இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் பேசுறது உனக்கு புரியலையா? நான் உனக்கு சொல்ல முயற்சி பண்றது வேற. மாயாவோ மாயாவோட அப்பாவோ உங்க ரிலேஷன்ஷிப்பை முறிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க நினைச்ச ஒரே செகண்ட்ல அதை பண்ணிடுவாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வேலையை உங்க அம்மா பண்றதுதான் சரி. அவங்க உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. ரன்வீரை விட்டு விலகியே இருன்னு சொல்லுவாங்க. ஆமா கண்டிப்பா இதை சொல்லுவாங்க. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? உங்க அம்மா உனக்கு புரிய வைக்க மாட்டாங்களா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? உன்ன மாதிரியே அவங்களுக்கும் நீ ரன்வீர் கூட இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு. இத பாரு, உன்னோட கல்யாணத்தை பத்தி உங்க அம்மாக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா மாயாவோட அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் உங்களோட நெருக்கம் அவங்க ரெண்டு பேர் கண்ணையும் உறுத்துது. உறுத்துறத தூக்கி போட ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு இது அவங்க ப்ராப்ளம். அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ். ரன்வீருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டது இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க புருஷனுக்கு பிடிக்காத ஒரே காரணத்துக்காக நான் ரன்வீரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கணுமா? ஐ எம் சாரி. அவங்க பிடிவாதத்தை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லுங்க, எங்க சந்தோஷத்துக்காக அவங்க பிடிவாதத்தை விட சொல்லுங்க. பொலிட்டீஷியன் இல்லையா, மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவர்கிட்ட இதையும் சொல்லிடுங்க, அதாவது அவர் தன்னோட பிடிவாதத்தை விட்டுட்டாருனா நான் ப்ராமிஸ் பண்றேன் வர எலெக்ஷன்ல நான் அவருக்கே ஓட்டு போடுறேன். எப்படியும் இதுதான் அவருக்கு தேவை. நீ அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மாயாவோட அம்மா. அவளோட சந்தோஷத்தை விட உங்க புருஷனோட பிடிவாதம் தான் உங்களுக்கு முக்கியமா? ஆண்டி, ஒருவேளை நீயும் ரன்வீரும் பழகுறது என் பொண்ணுக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லிருந்தா கண்டிப்பா நான் விட்டு கொடுத்துருப்பேன். ஆனா நீங்க உங்க புருஷனுக்கு... வாய் மூடு. நீ ரொம்ப பேசுற. நான் சொல்றத கேளு. இப்ப நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரன்வீர் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே போ. அவன் கூட உன்னோட ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கோ, இல்லன்னா உன்னோட ஃபேமிலிக்கும் உனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடும். ஒருவேளை இப்ப கூட நான் சொல்றது உனக்கு புரியலன்னா நீ வீட்டுக்கு போ. அங்க உன்னோட அம்மா பாட்டி எல்லார்கிட்டயும் இனி போய் கேளு. அவங்க உனக்கு புரிய வைப்பாங்க நாங்க யாருன்னு, எங்களால என்ன பண்ண முடியும்னு. நாங்க நினைச்சா உன்னோட பேர் அடையாளத்தையும் அழிச்சிட முடியும், நீ வாழ்றதே கஷ்டமாக்கிட முடியும். இதை விட தெளிவா அமைதியா உனக்கு எடுத்து சொல்ல முடியாது. நீங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இப்ப என்ன பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கோங்க. நான் எங்க அம்மாவுடைய பொண்ணு. அவங்க எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க சேத்துல கல்லை விட்டு எரிய கூடாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சேறு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை நல்லா தொடச்சு சுத்தப்படுத்திடணும்னு. அதனால சொல்றேன், சேறு ஏன் வீட்டுல இருந்தா என்ன, இன்னொருத்தர் வீட்டுல இருந்தா என்ன, கண்டிப்பா நான் அதை சுத்தம் பண்ணியே தீர்வேன். என்ன பேசாம இருக்கீங்க சொல்லுங்க? ஏன் இந்த லிஃப்ட் வேலை செய்யல? Because of you. Because of me? It's because of you. நீ ஒரே நேரத்துல எல்லா பட்டனையும் சேர்த்து அமைக்கிட்டல, அதான் லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. ரிப்பேர் ஆனது ஆயிடுச்சு, என்ன பண்றது? அத நான் தான் கோவத்துல இருந்தேன். அப்ப நீங்களே அதை எடுத்து சொல்லிருக்கலாம்ல. பாரு, எவ்வளவு நேரமா எடுத்து சொன்னே, நீ தான் கேட்கவே இல்லையே.
புரியல எக்ஸாக்ட்டா என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு. கையாலையும் பேசிக்கிட்டு இருந்த, வாயாலையும் பேசிக்கிட்டு இருந்த. வாயை தடுக்கவா கையை தடுக்கவா, வாயை தடுத்தா கை. அதனாலதான் சொல்லிட்டு பண்ணிருந்தா ரெண்டுமே அடங்கியிருக்கும். இப்ப என்ன பண்றதா? இப்ப என்ன பண்ணலாம்? எதுக்கு லிப்டுக்குள்ள வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். சண்டை சண்டை போறதுக்கு தானே லிப்டுக்குள்ள வந்தோம், அதே பண்ணுவோமே. இப்ப எதுக்கு சண்டை போட போற? லிப்ட் எதனால கெட்டு போச்சுனா? எதனால ரிப்பேர் ஆச்சு? என்னாலயோ உன்னாலயா சொல்லு. எனக்கு தெரியும் நீ எதுவும் பேச மாட்ட. எல்லாம் என்னாலதான் நடக்குது. எவ்ரிதிங் வேற எப்படி சொல்றது? யாராவது இருக்கீங்களா? உங்களாலதான் இப்படி நடக்குது. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. எல்லாம் அப்படிதான், என்னாலதான், எல்லாம் என்னாலதான் நடக்குது. அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? நான் போன் பண்ண நீங்க எடுக்கலன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கால் பண்ணீங்க, நான் எடுக்கலன்னு சொல்றீங்க. கோவம் வரதன செய்யும். கோவத்துல எனக்கு மூளை வேலை செய்யல. எப்பதான் வேலை செஞ்சிருக்கு? மறுபடியும் கோவப்படுறீங்க. நான் எங்க கோவப்படுறேன்? நான் சொல்றது மூளை எரிச்சிருங்கற. எரிச்சிரு மூளைய. லெட்ஸ் பேங்க்.